இன்னொரு அமைச்சர் இருக்கிறாங்க, பொன்முடின்னு ஒரு அமைச்சர். அந்த அமைச்சர் சொல்றாரு, நீங்க எல்லாம் எதுல போறீங்க? ஓசி ஓசி பஸ்ல, ஓசி அப்படின்றாரு, ஓசி பஸ்ல அப்படின்றாரு. அறிவில் சிறந்தவர்களே, இன்றைக்கு அவர் வாங்குகிற சம்பளம் இருக்குல்ல, அமைச்சர் வாங்குறாருல்ல 110,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்களே, அமைச்சர் கூட வாங்குவார், அவர் வாங்குறீங்கல்ல, அது இந்த மக்கள் போட்ட வரிப்பணம், நாங்கள் போட்ட பிச்சையில் தான் உங்களுக்கு சம்பளமே, நாங்கள் கட்டுற வரிப்பணம். ஒரு ஷாம்பு வாங்கி பாருங்க, 1 ரூபாய்க்கு ஷாம்பு எடுத்து பாருங்க, ஜிஎஸ்டி டாக்ஸும் இருக்கும், வரி கட்டுறோம், நாங்கள் வரி கட்டுறோம். நீங்கள் சாப்பிட்டு இருக்கீங்களா சோறு, அந்த சோத்துக்கு நாங்கள் வரி கட்டுறோம். நீங்க மாளிகையில உட்காந்துருக்கீங்களா மாளிகை, ஏசியில படுத்துக்கிறீங்களா ஏசி, அதுக்கு நாங்கள் வரி கட்டுறோம். நீங்க போறீங்க பாருங்க காரு, அந்த காருடைய டீசல் செலவு அரசு செலவு எடுக்கல, அந்த அரசு செலவு எங்களுடைய வரிப்பணம். நீங்கள் சொல்றீங்க எங்களை பார்த்து நாங்க ஓசியில போறோமா, நாங்கள் ஓசியில போறோமா, எங்களுடைய வரிப்பணத்தில் எங்களுடைய ஓசியில் தான் அமைச்சர் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர்களே, நாங்கள் போடுகிற காசில் தான், நாங்கள் கட்டுகிற வரிப்பணத்தில் தான் நீங்கள் ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதை மறந்துடாதீங்க. வருவாரு அதே அமைச்சர், வருவாரு அதே தொகுதிக்குள்ள போவாரு. உங்களுடைய பொன்னான பாதங்களை தொட்டு, உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று வருவார்கள். வாக்கு செலுத்துவீங்களா? மானம் இழந்து மண்டிட்டு அவர்களுக்கெல்லாம் வாக்கு செலுத்துவீங்களா? வாக்கு செலுத்துவீங்களா? இப்படி கேவலமாக பேசுகிற அமைச்சர்கள் எவ்வளவு, நீங்க சொல்லுங்க. ஓசின்னு சொல்றாரு, ஓசின்னு சொல்றாரு, நீங்க எதை ஓசியாக கொடுத்தீங்க? இப்போ ஃப்ரீ பஸ் மக்கள் கேட்டார்களா? என்னால் போக்குவரத்து செய்ய பயணம் செய்ய முடியலைங்க, ஃப்ரீ பஸ்ஸு கொடுங்கன்னு மக்கள் கேட்டார்களா? இல்லை. எனக்கு மிக்சி வேணும், எங்கள் வீட்டில் மசாலா அரைக்க முடியலன்னு மக்கள் கேட்டார்களா? இல்லை. ஏதாவது ஒன்றை எங்களுக்கு வேண்டும் என்று மக்கள் கேட்டார்களா? அதை ஏதாவது ஒன்றை நீங்கள் கொடுத்துருக்கீர்களா? மக்கள் எதை கேட்டால், எனக்கு தரமான உயர்ந்த கல்வியை கொடுன்னா. அறிவு சிறந்தவர்களை, பிசா என்ற ஒரு தேர்வு நடத்தப்பட்டது. பிசா என்ற ஒரு தேர்வு உலகம் முழுமைக்கும் நடந்தது. 72 நாடுகள் அந்த தேர்விலே பங்கு பெற்றது. 72 நாடுகள். அந்த நாட்டில் இந்தியாவை சேர்ந்த நம்முடைய மாணவர்களும் போனார்கள். 68வது இடத்தை பிடித்தார்கள். 68வது இடத்தை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, முதல் 10 இடங்களை வாங்கிய நாடுகளும் என்ன பண்ணியிருக்கான்னா, தன்னுடைய நாட்டு மக்களுக்கு தானே சொந்தமாக செலவு பண்ணி உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி அத்தனை பிடித்தாலும் அத்தனையும் அரசே செலவு செலவேற்றிருக்கு. இலவசமாக தரமாக கொடுத்துருக்காங்க. நாட்டினுடைய முதல் குடிமகனுக்கு, முதல் குடிமகனுடைய பிள்ளைக்கு என்ன கல்வி கிடைக்கிறதோ அதே கல்வி நாட்டினுடைய கடைகோடி மகனுக்கும் கிடைக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த நாடுகள் அனைத்தும், தென்கொரியா வடகொரியா எல்லாம் முதல் 10 இடங்களை பிடித்திருக்கு. அப்போ நமக்கு ஒரு சிந்தனை வரும், அப்போ நம்ம ஊர்லேயும் அரசு பள்ளிக்கூடம் இருக்குல்ல, நம்ம ஊர்லேயும் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குல்ல, அப்போ நம்மளும் இலவசமாக தானே கொடுக்குறோம், அப்புறம் நம்ம பிள்ளை மட்டும் ஏவல்ல? ஏன்னா நம்ம பிள்ளை ஏவல்லனா, நம்ம பிள்ளை அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்குது, அமைச்சர் பிள்ளை இருக்கிறதுல பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்குது, அதனால நம்ம பிள்ளை வரல. இங்கே ஒரே மாதிரியான கல்வி யாருக்கும் இல்லை. நம்ம ஒரு கேள்வி எழுப்புறோம், இவங்க சொல்கிறாங்க படித்து முடிச்சுட்டு போகிற மாணவிகளுக்கு 1000 ரூபா கல்லூரி படிக்க போனால், நம்ம ஒரு கேள்வி எழுப்புவோம், அந்த 1000 ரூபாயை வாங்கிக்கிட்டு மரியாதைக்குரிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேரன் படி இன்பநீதி படிக்கக்கூடிய கல்லூரியில் எங்கள் பிள்ளைகள் படிக்க முடியுமா? அந்த 1000 ரூபாயை வச்சுக்கிட்டு முடியுமா? வாய்ப்பு இருக்கா? இருக்கா? அப்போ நாட்டினுடைய அமைச்சர் பெருமக்களுடைய மகனுக்கு ஒரு கல்வியும், நாட்டில் பாமரனுக்கு ஒரு கல்வியும் கிடைக்குதுன்னா, இதுதான் சமூக அநீதிங்கிறது. இங்கே சமூக நீதி எங்கே இருக்குது? இங்கே ஒரே மாதிரியான கட்டமைப்பு எங்கே இருக்குது? இங்கே ஒரே மாதிரியான கற்றல் வாய்ப்பு எங்கே இருக்குது? இதே இலவசமாக தாண்டுறோம். ஆராய்ச்சி கல்வியிலேருந்து அடிப்படை கல்வி வரைக்கும் எங்களுக்கு இலவசமாக தாண்டுறோம். அதை தரல. நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் நாங்கள் தருகிறோன்றோம், நாங்கள் தர்றோன்றோம். மருத்துவம் எடுத்துக்கிட்டால், ஐயாக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு முடியலனா உடனே காவேரிக்கு போயிடுறாரு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தொடங்கி இன்றைக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் அப்பல்லோவில் போய் படுத்துக்கிறாங்க. நமக்கு முடியலனா எங்கே போகணும்? நமக்கு முடியலனா எங்கே போகணும்? ஜிஹெச்சுக்கு போகணும். அங்கே போனால் குளுக்கோஸ் ஸ்டாண்ட் இருக்காது, அங்கே போனோம்னா ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்காது, இப்படி எதுவுமே இருக்காது. எந்த உட்கட்டமைப்பும் அந்த அரசு மருத்துவமனையில் இருக்காது. அதுக்கு என்னங்க அப்படின்னு போய் கேட்டோம்னா, அங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவர் தொட்டு கூட பார்க்க மாட்டார். உடனே டக்கு டக்குன்னு டைப் பண்ணி சரிப்பா போய் ஊசியை போட்டுக்க மாத்திரை வாங்கிக்கன்னு அனுப்பிடுவார். அதே அவர் தனியாக ஒரு கிளினிக் வச்சுருப்பார். அந்த கிளினிக்கு போனோம்னா நல்லா தொட்டு பார்த்து, நல்லா கையெல்லாம் பிடிச்சி பார்த்து, அப்படியே டெலஸ்கோப்பெல்லாம் மாட்டி உடனே எல்லாம் சீன்லாம் போட்டு சும்மா ஒரு காய்ச்சனு போனோம்னா 15,000 ரூபா பில்லை திட்டு கையில் கொடுத்துருவாரு, கொடுத்துருவார்ல. அப்போ எதை நாட்டு மக்களுக்கு இலவசமாக கொடுக்கணும்? மருத்துவத்தை இலவசமாக கொடுக்கணும். அதை கொடுத்துருக்கிறதா இந்த அரசுன்னு கேட்டால், இல்லை, அதை நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் வந்தால் கொடுப்போன்றோம். அதற்கடுத்து இந்த உலகத்தில் 3rd உலகப் போர் என்ற ஒன்று வந்தால் அது இதற்காகத்தான் வரும் என்று எல்லா ஆய்வாளர்களும் சொல்கிறாங்க. 3rd உலகப் போர் என்று ஒன்று வந்தால் அது குடிநீருக்குத்தான் வரும். தங்கத்துக்கு வராது, பெட்ரோலுக்கு வராது, வெள்ளிக்கு வராது, எந்த உலகில் பெரிதாக நினைக்கிற எது ஒன்றுக்கும் வராது, தண்ணீருக்கு தான் வரும்ன்றான். நீங்கள் எல்லோரும் ஒரு விளம்பரம் பார்த்துருப்பீங்க, இந்த பிஸ்லரி வாட்டருக்கு ஒரு விளம்பரம் வந்தது. என்னென்னா, ஒரு ஒட்டகம் எல்லா இடங்களிலும் தண்ணீர் தேடி அலையும், ஒரு ஒட்டகம் எல்லா இடங்கள்லேயும் தண்ணீர் தேடி அலையும், எங்கேயுமே இருக்காது. கடைசியில் ஒரு கடைக்கு போய் பிஸ்லரி வாட்டர் பாட்டில் வாங்கி குடிக்கும். எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதை பார்த்தோன்னா நமக்கு சிரிப்பாக இருக்கும். ஒட்டகம் என்னடா கடையில் தண்ணி வாங்கி குடிக்குது, நமக்கு சிரிப்பாக இருக்கும்.
இதை நம்ம அப்படி கடந்து போகக்கூடாது. அவன் நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறான், அவன் நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறான், இனிமேல் தண்ணி எங்கேயுமே இருக்காது, இனிமேல் தண்ணியே நீ கடையில் போத்தலில் வாங்கி தான் கொடுக்கணுங்கிற எச்சரிக்கையே அந்த தனியார் கம்பெனி நமக்கு பண்ணிகிட்டு இருக்கான். அது புரியாமல் நம்ம சிரிச்சுக்கிட்டு நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கோம். தண்ணி தானே இருக்கிறதுல ஆகச்சிருந்த சந்தை பொருள், அதை இந்த அரசு இலவசமாக கொடுக்கணும். நல்லா செஞ்சு பாருங்கள், மிக்சி இலவசம் 3500 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு மிக்சி அது அவ்வளோக்கு அவ்வளோக்கு வேல்யூ இல்லை இருந்தாலும் சொல்லுவோம், 3500 ரூபா ஒரு மிக்சின்னு வச்சுக்கோங்க, அது இலவசமாக கொடுக்குறேன். 5000 இருக்கக்கூடிய ஒரு சைக்கிள் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. 10000 இருக்கக்கூடிய ஒரு மடிக்கணினி இலவசமாக கொடுக்கப்படுகிறது. ஆனால் தண்ணீர் மட்டும் ஏன் 10 ரூபாய்க்கு போத்தலில் அரசு விற்குது? இந்த சூட்சமம், இந்த நோக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இந்திய அரசியலில் உலக அரசியலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். உலக அரசியலே, உலக அரசியலுடைய சந்தையே தண்ணீர் தான் வருங்காலத்தில். அந்த தண்ணீரை இலவசமாக அரசு கொடுக்கணும், அதே கொடுக்கல, அதே நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் கொடுப்போன்றோம். இப்போ நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, இது வரைக்கும் இந்த மண்ணில் பல கூட்டங்கள் நடந்திருக்கும், பல கூட்டங்கள் நடந்திருக்கும். வாங்கு சொன்னவுடன் எந்த கூட்டத்திலாவது நிறுத்தி நீங்கள் பார்த்துருக்கிறீர்களா? எந்த கூட்டத்திலையாவது? ஆனால் எங்கள் கூட்டத்தில் இதுவரை நான் போன எல்லா கூட்டத்திலும் வாங்கு சொல்லப்பட்டவுடன் உடனே அந்த கூட்டம் நிறுத்திடுவோம். ஆனால் நாங்கள் உங்களுக்கு பாஜகவினுடைய பீட்டியமாக, பாஜகவினுடைய பீட்டியமாக, ஆர்எஸ்எஸ்னுடைய கைகூலியாக தெரியும். ஆனால் உண்மையான ஆர்எஸ்எஸ்னுடைய கைகூலிகள் எல்லாம் உங்களுக்கு மகாத்மாக்களாக, புனிதவான்களாக தெரியுறாங்க. இங்கே என்னென்னா, நாங்கள் வீழத்தமிழர் முன்னணின்ற ஒரு அமைப்பு வச்சுருக்கோம். இதைத்தான் நான் பெரும்பாலும் நான் பார்க்க உட்பட பெரும்பாலும் என்ன சொல்லுவானா, இந்த வீரத்தமிழர் முன்னணி ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்பு, ஆர்எஸ்எஸ் போன்ற ஒரு அமைப்பு அறிவு சிறந்தவர்களே பாரு என்று தான் இந்த மண்ணில் என்ன சொல்லி அரசியல் செய்கிறான்னா, இந்தியா இந்துக்களுடைய நாடு, நாங்கள் 100% இந்துக்கள், இது இந்துக்களுடைய நாடு, இந்துக்களே இந்துக்களுக்கு வாக்கு செலுத்துங்கள்னு பாரு என்று தான் இந்த மண்ணில் ஒரு அரசியலை செய்கிறான். அதற்கு மாற்றாக அரசியல் செய்ய வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுது, நாங்கள் 90% இந்துக்கள், நாங்கள் 90% இந்துக்கள் அப்படின்றான். அப்போ சாமானியனாக இருக்கிறவன் என்ன சிந்திப்பான், இவன் 100% இந்து, இவன் 90% இந்து, எதுக்கு 90% பச்சை கம்மியாக போட்டுக்கிட்டு 100% போடுவோன்னு சொல்லிட்டு பாஜக கூட்டு விட்டா என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க? ஒரு பயிரை பாதுகாக்க நடுவில் எப்படி வாய்க்கால் வெட்டுவார்களோ அதுபோல நாம் தமிழர் கட்சி வீரத்தமிழர் முன்னணியை தொடங்கியிருக்கோம். தமிழர்கள் நாங்கள் இந்துக்களே அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த மண்ணிலே முதல் முறையாக இப்போது இருக்கக்கூடிய அரசியல் கருத்தில் வச்சது அண்ணன் சீமான் மட்டும்தான். நான் சீமான் மட்டும்தான் சொல்கிறாங்க, நாங்கள் தமிழர்கள் நாங்கள் இந்துக்களே அல்ல, நாங்கள் சைவர்கள், நாங்கள் வைணவர்கள், நாங்கள் மாலியர்கள் என்ற ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறார். யாரெல்லாம் தன்னை இந்து என்று நம்பிக்கொண்டிருக்கிறானோ அவனை தான் வர சொல்கிறாரு. யாரெல்லாம் இந்து, யாரெல்லாம் இந்து? அரசியலமைப்பு சட்டப்படி பார்த்தால், இந்தியாவில் இருக்கிற அனைத்து சட்டங்களின்படியும் பார்த்தால், ஒரு மணி யார் எதிரி இந்த மண்ணில் இந்து தெரியுமா? யார் யாரெல்லாம் இஸ்லாமியன் இல்லையோ, யார் யாரெல்லாம் கிறித்தவன் இல்லையோ, யார் யாரெல்லாம் பார்சி இல்லையோ, அவனெல்லாம் இந்துக்கள் என்று வெள்ளைக்காரன் ஒரு சட்டம் போட்டான், வெள்ளைக்காரன் ஒரு சட்டம் போட்டான். அந்த சட்டத்தின்படி தான் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்துக்கள். அறிவில் சிறந்தவர்களே, இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு எந்த மதமும் இல்லைங்க, நான் எந்த மதமும் மற்றவன், நான் எந்த சாதியும் மற்றவன் சொன்னால் கூட சட்டப்படி அவன் இந்து தான், சட்டப்படி அவன் இந்து தான். அப்போ பாரதிய ஜனதா முன்வைக்கிற அரசியலுக்கு ஒரு மாற்று அரசியலாக இந்த மண்ணில் சீமான் சொல்கிறாரு, நாங்கள் இந்துக்கள் அல்ல, நாங்கள் இந்துக்கள் அல்ல, நாங்கள் சிவனை வழிபட்ட சைவர்கள், நாங்கள் முருகனை வழிபட்ட சைவர்கள், நாங்கள் மாலியர்கள், நாங்கள் வைணவர்கள் என்று சீமான் ஒரு அரசியலை முன்வைக்கிறாரு. அந்த அரசியல் இங்கே இருக்கிற இஸ்லாமிய மக்களுக்கோ கிறிஸ்துவ மக்களுக்கோ எதிரானது அல்ல, அதை மூலம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ அது எதிரானது இல்லை, உங்களுடைய மதம் சிறந்தது வழிபடு, என்னுடைய மதமும் சிறந்தது வழிபடு அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டில் தான் நாம் தமிழர் கட்சி பயணிச்சுட்டு இருக்கு. இங்கே யாரையும் இஸ்லாமியர்கள் எல்லாம் நீங்கள் வந்து தொப்பியை கழட்டிட்டு வாங்க, நீங்கள் சைவ மதத்துக்கு வாங்கன்னு கூப்பிடலை. இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எல்லாம் நீங்கள் சிறுவையை கழட்டிட்டு வாங்க அப்படின்னு கூப்பிடலை. இங்கு இந்துக்கள் என்று அடையாளப்பட்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்கள் இந்துக்கள் அல்ல, நீங்கள் சைவர்கள், நீங்கள் வைணவர்கள், நீங்கள் மாலியர்கள் என்று ஒரு அரசியலை முன்வைக்கிறாங்க. எதற்காக? இந்த மண்ணில் பாரதிய ஜனதா வேறொன்று விடக்கூடாது என்பதற்காக. ஆனால் அந்த நோக்கம் புரியாது, அந்த நோக்கம் புரியாது. நீங்கள் விமர்சித்துட்டே இருக்க நீங்கள் எங்களுக்கு புரிதொன்றும் இல்லை, இது எங்களுக்கு புரிதொன்றும் இல்லை. 10 ஆண்டுகளாக இந்த மண்ணில் நாங்கள் கத்திக்கொண்டிருக்கோம், 12 ஆண்டுகளாக இந்த மண்ணில் நாங்கள் அரசியல் பேசிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் பேசுகிற அரசியல் இது வரைக்கும் இந்த மண்ணில் யாரும் பேசியது கிடையாது. நாங்கள் முன்வைக்கிற தத்துவத்தை இந்த மண்ணில் யாரும் முன்வைத்தது கிடையாது. சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆருக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி பல கூட்டங்களில் பேசிச்சு. நான் உட்பட இங்கே உட்காந்துருக்கக்கூடிய காளியம்மன் உட்பட எல்லாரும் பேசணும், எல்லாரும் பேசணும். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்தும் வந்து பேசினாங்க, அதே ஷாகின்பாக்குகளில் பேசினாங்க. குறைந்தது 50,000 இல்லாமல் எந்த பேச்சாளரும் பேசினதில்லை, குறைந்தது 50,000 வாங்காமல் எந்த பேச்சாளரும் பேசினதில்லை. அறிவில் சிறந்த பெருமக்களே, நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற நாங்கள் ஒருவர் கூட 1 ரூபாய் கூட பணம் வாங்காம எங்கள் சொந்த காசு செலவு பண்ணி போய் பேசிட்டு வந்தோம். ஏன் பேசணும்? இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களும் இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களும் எங்கள் தொப்புள் கூட சொந்தங்கள் என்று சொல்லிதான் பேசணும், அப்படி சொல்லிதான் பேசணும். இங்கே அதிகபட்சமா எங்க மேல குற்றச்சாட்டு என்ன வைப்பீங்க அப்படின்னா, இவர்கள் மலையாளிகளுக்கு எதிரானவர்கள், இவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர், இவர்கள் மலையாளிக்கு எதிரானவர்கள், இவர்கள் தெலுங்கர்களுக்கு எதிரானவர்கள். நாம் தமிழர் கட்சி யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல. இப்போ எல்லா கட்சியும் இருக்குல்ல, திராவிட முன்னேற்றங்களும் யாருக்கான கட்சி?
திருவாளர் முத்துவேல் கருணாநிதி அவர்கள் குடும்பத்துக்கு சொந்தமான ஒரு கட்சி தான் அது. எடப்பாடி பழனிசாமி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாருக்கான கட்சி? அது எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருக்கா அல்லது ஐயா ஓ பன்னீர்செல்வம்ட்ட இருக்கானே இப்போ யாருக்கும் தெரியல. இந்த கட்சி இப்போ யார்கிட்ட இருக்குன்னே தெரியல. கம்யூனிஸ்ட்ன்ற கட்சி இங்கே இருக்கானே தெரியல, அது வேறு விஷயம். இப்படி எல்லா கட்சியும் ஏதோ ஒரு தத்துவத்தை ஏதோ ஒரு குடும்பத்திற்காக ஏதோ ஒரு சாதிக்காக ஏதோ ஒரு சமூகத்திற்காக இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி யாருக்கான கட்சி? நாம் தமிழர் கட்சி பல்லருக்கான கட்சியா? நாம் தமிழர் கட்சி பறையருக்கான கட்சியா? நாம் தமிழர் கட்சி நாடாருக்கான கட்சியா? நாம் தமிழர் கட்சி முதலியருக்கான கட்சியா? நாம் தமிழர் கட்சி ரெட்டியாருக்கான கட்சியா? நாம் தமிழர் கட்சி செட்டியாருக்கான கட்சியா? நாம் தமிழர் கட்சி யாருக்கான கட்சி? இஸ்லாமியருக்கான கட்சியா? நாம் தமிழர் கட்சி கிறித்துவருக்கான கட்சியா? நாம் தமிழர் கட்சி இங்கே இருக்கக்கூடிய எந்த சமூக மக்களுக்கும் மட்டுமல்ல, நாம் தமிழர் கட்சி அனைத்து உயிர்களுக்குமான கட்சி. நாங்கள் கல்லருக்கும் மலர் கல்லருக்கும் பல்லருக்கும் மரபருக்கும் மட்டும் நாங்கள் அரசியல் செய்யலை. நாங்கள் சிட்டுக்கும் குருவிக்கும் காக்கைக்கும் நாய்க்கும் நறுக்கும் அரசியல் பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாவற்றிற்கும் அரசியல் பேசிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் வெறும் இங்கே இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய இந்த சாதியினர் மக்களுக்கு மட்டும் இந்த மக்களுக்குமான அரசியல் கட்சி, நாங்கள் இந்த மதத்திற்கான அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்படலை. நாங்கள் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் கட்சியை செஞ்சுட்ருக்கிறோம். நாங்கள் எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க, எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க. திமுகவில் கூட சுற்றுச்சூழல் அணி என்று சுற்றுச்சூழல் அணி என்று நாங்கள் ஆரம்பித்த பிறகு எங்களை பார்த்து ஆரம்பித்தாங்க. அந்த சுற்றுச்சூழல் அணி அதிகபட்சமாக பண்ணது கிரிக்கெட் விளையாடுறது தவிர எதுவும் பண்ணலை. ஆனால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்படா சனிக்கிழமை வரும், எங்கே போய் பணவீதியை நடலாம், எங்கே போய் மரம் வளர்க்கலாம், எங்கே போய் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பண்ணலாம்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சி இளைஞரும் ஏங்கி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட வேலையை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம்.